ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சேலஞ்ச் தான் பண்ண போகிறோம். யூ ஆர் மீ சேலஞ்ச். இதில் வந்து நான் வந்து ஒரு 10 க்வெஸ்சன் எழுதி வச்சுருக்கேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு அட்டைக்கார்டு எழுதியிருக்கோம். வினோத் சங்கீதான்னு சொல்லி எங்கள் ரெண்டு பேர் பேர் வந்து எழுதியிருக்கோம். இதில் வந்து நம்ம கேள்வி ஒரு கேள்வியாக கேட்கும்போது அதில் வந்து யாருக்கு அந்த பதில் கரெக்டாக இருக்குமோ அவங்க வந்து இந்த பேரை வந்து வைக்கணும். ஓகே, அதுதான் வந்து என்னோட கேம். எங்களை பற்றி கொஞ்சம் டீட்டெயில் நீங்களும் தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு ஒரு வாய்ப்பு. இப்போ தெரியும் சங்கீதாவோட சுயரூபம்லாம் இப்போ வெளியில் தெரியும் நினைக்கிறேன். அந்த அளவுக்குலாம் நான் க்வெஸ்சன் இல்லை, எல்லாமே ஒரு காமெடியான க்வெஸ்சன்ஸ் தான் எழுதி வச்சுருக்கேன். யார் இவராக நானான் பார்க்கறது மட்டும்தான். ஓகே, ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் கேட்குறேன். யார் அதிகமாக கோவப்படுவான்னு சொல்லி வந்து கேள்வி கேட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு யார் நீங்கள் ரெண்டு பேரில் கோவப்படுவான்? உங்களுக்கே தெரியும் யாரு கோவப்படுவான்ட்டு. சும்மாவே டமால் டமால்னு சவுண்ட் கேட்கலாம். அதிகமா கோவப்படுறது இவர்தான். சரி, ஒத்துக்கிறேன். ரெண்டு ஒத்துக்க கோவப்பட வைப்ப, அதனாலதான் நான் கோவப்படுறேன். புரியுதா? யாரும் கோவப்பட மாட்டாங்க. சரி, ரெண்டாவது க்வெஸ்சன். நம்ம ரெண்டு பேருக்குள்ள சண்டை வந்தா ஃபர்ஸ்ட் யார் வந்து சாரி கேட்டு சண்டைய சமாதானம் பண்ணுவாங்க? அதுதான் எழுந்திருப்பா? எட்டு மணி வரைக்கும் தூங்குறது சோம்பேறியாரு. எனக்கு கால் வலிக்குது, எனக்கு கை வலிக்குது. ஒரு டைமிங்கே கிடையாது. ஆபீஸுக்கு போற டைம்ல தான் கடைக்கு அனுப்புவாரு. இவரு போய் தண்ணி புடிச்சிட்டு வர சொல்லுவாரு, போய் கீரை வாங்கிட்டு வர சொல்லுவாரு. ஈவினிங்கே வரும்போதே நான் கால் பண்ணிட்டு தான் வருவேன். என்ன வீட்டுக்கு வாங்கணும், வீட்டுக்கு தேவையான பொருள் என்ன, ஈவினிங் என்ன சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து நான் நைட்டே கொடுத்துருவேன்ல. அப்படி கிடையாது, நான் காலையில தான் கடைக்கு போகணும்னா அப்புறம் ஒரு வேலையும் செய்யாம வீட்டை பெருக்காம கூட்டாம அப்படியே வச்சிருப்பாரு. அது சோம்பேறி. இதெல்லாம் அதுதானே சோம்பேறி. அப்ப யாரு இந்த பேர் யாருக்கு சூட் ஆகும்? சாங்கிட்டா கரெக்டா. அடுத்து ஃபர்ஸ்ட் பேசு. ஒரு நாளைக்கு ஆறு வேளை சாப்பிட்டே இருப்போம். ஒரு வேளை சாப்பிடுவோம் காலையில, அப்புறம் 11 மணிக்கு ஒரு தடவை சாப்பிடுவோம். 1 மணிக்கு ஒரு தடவை, 3 மணிக்கு ஒரு தடவை, 6 மணிக்கு ஒரு தடவை, 5 மணிக்கு ஒரு தடவை. எப்போ பசிச்சாலும் சாப்பிடுவோம். சோறு இருக்கும் போதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான். கோவம் வந்தாலும் சாப்பிடுவோம், சோகமா இருந்தாலும் சாப்பிடுவோம். சின்ன வயசுல இருந்தே நான் சாப்பிடுறதுல வந்து அது ஒரு சாப்பிடும் போது அது நல்ல ஒரு ஃபீல் கிடைக்கும். அதனால சாப்பிடுறாமல் நான் தான் சாப்பாடுறாமல் சங்கீதா. நான் கலாய்ப்பாங்களா பேபி? மொபைல் அதிகமா யார் யூஸ் பண்ணுவாங்க நம்ம ரெண்டு பேர்ல? இந்த பயப்புலதான் எப்ப பார்த்தாலும் வந்து மொபைல் மொபைல் மொபைல். சாப்பிடும் போது மொபைல் நோண்டிட்டு இருப்பாரு. டிவி டிவி ஓடி கிடக்கு, அப்பயும் மொபைல் நோண்டிட்டே கிடப்பாரு. பாத்ரூம்ல போய் நீ முக்கால் மணி நேரம் மொபைல் நோண்டி உட்காந்துருப்ப. பாத்ரூம்ல போனானா வெளியே வர மாட்டேன். இந்த பயப்புல போன் நோண்டிட்டு நம்ம ரெண்டு பேர்ல யார் வந்து ரொம்ப கேரிங்கான பர்சன்ஸ்? இல்ல இவர் கேரிங்கா
அதிகம் பொசசிவ்னோட பொறாமன்னு சொல்லலாம். சரியான ஆள் டைவரே. எனக்கு ஒன்றும் பொசசிவ் இல்லை, ரெண்டு பேருக்குமே அது மாதிரி இருந்தது கிடையாது. இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் காண்டாகும், பேசும்போது கொஞ்சம் பார்த்தாலே இரிட்டேட் ஆகும். அதனால நான் தான். அவரே ஒத்துக்கிட்டாரு. சரி, டானு 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 ரெண்டு பேர்ல வந்து யார் டான், வீட்டில் யாரோட ராஜ்யம் கிடையாது. அதிகமா எல்லா காசும் வந்து இவர் கடைக்கு போய் ஏதாவது பொருள் வாங்க சொன்னால் வாங்காது, எல்லாத்தையும் என்னையே சொன்னால் அப்புறம் செலவு பண்ணுறது நான் மட்டும்தான். நீ கடைக்கே போகிறது இல்லை பேபி, அப்புறம் எப்படி நீ செலவு பண்ணுவ? அப்போ நான் தான் செலவு அதிகம் பண்ணுவேன். ஏதோ வச்சுக்கா. சரிதான், நம்ம ரெண்டு பேரில் வந்து எந்த ப்ராப்ளம் வந்தாலும் டேக் இட் ஈஸியாக அசால்ட்டாக வந்து எடுத்துக்கிறது யார் சொல்ல? அசால்ட்டா எவ்வளோ பிரச்சனை வரட்டும், எது வேணாலும் விட்டோம், போனா போட்டோம், இருந்த போட்டோம், கடந்த போட்டோம், அதெல்லாம் எதுக்கு நீ இது பண்ணிக்கிற? விட விட, ஃப்ரீயாக விட, ஹாப்பியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். இப்போ நம்ம எப்படி இருக்கிறோம் அதே மாதிரி எப்பவுமே இருக்கணும், ஜாலியாக என்ஜாய் பண்ண வேண்டியதான். அதனால இவர் தான். அவர் தான் நான் எழுதி வச்சிருந்தேன் எல்லா கொஸ்டினும் கேட்டேன், இதில் இன்னொரு கொஸ்டின் மட்டும் விட்டுருக்கான். ரெண்டு பேரில் வந்து அதிகமாக சர்ப்ரைஸ் கிஃப்ட்லாம் வந்து யார் கொடுப்பாங்க? யார் அதிகமாக கொடுத்துருக்காங்க? இவர் எனக்கு ஒரு கிஃப்ட் கூட கொடுத்ததே கிடையாது. நான் வந்து மேரேஜுக்கு முன்னாடியே ஒரு கிஃப்ட் கொடுத்தாரு, அதோட சரி, இது வரைக்கும் ஒரு கிஃப்ட் கூட கொடுக்கல. எனக்குலாம் சர்ப்ரைஸ்னால என்னன்னு தெரியாது. ஸோ அதனால இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுக்கறது, இந்த கிஃப்ட் கொடுக்குற பழக்கமே முக்கியமே கிடையாது. ஏதோ கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தேன்னா வந்து அப்போ வந்து எல்லாரும் ஐடியா கொடுத்தாங்க, இது மாதிரி கிஃப்ட் எல்லாம் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஹாஸ்டல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கிஃப்ட் தர சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால வந்து ஒரு அதனால எனக்கு ஒரு சட்டை வாங்கி கொடுத்தாங்க, சட்டை, ஒரு ஃபாஸ்ட் டாக் வாட்ச். ஓகே, கிஃப்ட் வந்து கொடுக்கறத விட பாசமா நான் உனக்கு சமைச்சு போட்டு உன்னை பாத்துக்கிறேன்ல, அதுதான். ஓகே, ஆமா, அதுதானா உண்மைதான். சவுத் இந்தியன் கலைஞர்னு ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க, அதை வச்சுதான் என்னை வந்து எலியா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான். நாங்க வந்து பார்த்தோம்னா சும்மா எங்க ரெண்டு பேருக்கும் என்னென்ன க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்கலாம், எது கரெக்டா இருக்குன்னு நாங்க எழுதி வச்சிருக்கோம். உங்களுக்கு ஏதாவது இது மாதிரி எங்களை ரெண்டு பேரை பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும், இல்லை என்ன ஏதாவதுன்னா, ஏதாவது உங்களுக்கு க்வெஸ்சன் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல வந்து நீங்க ஏதாவது டவுட் கேட்கலாம், அதுக்கு வந்து நாங்க ரிப்ளை பண்றோம், கமெண்ட்ல ரிப்ளை பண்றோம். ஆமா, கமெண்ட்ல ரிப்ளை பண்றோம். இல்லைன்னா நம்ம க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் செக்ஷன் மாதிரி வந்து நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்ல கூட போடலாம், அது வந்து நீங்க பண்ணீங்கன்னா கூட அடுத்த ஒரு வீடியோல வந்து போடலாம். இப்போ வந்து இவ்வளவுதான், இந்த வீடியோ வந்து தொடர்ந்து முடிச்சுக்கலாம். அவ்வளவுதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா, பை.